வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட கோட்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா சிறந்த தத்துவ ஞானியான சாக்ரடீஸ் அவங்களுடைய கோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு வினோனா டைம்ஸ். உங்களோட அன்போட தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய செயல்களும் அமையும். உங்களோட செயல்களுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். எதையும் மன்னிக்கிற ஒரே நீதிமன்றம் தாயோட இதயம் மட்டும்தான். இசையை ரசிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையையும் ரசிக்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. நீங்க நேசிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மத்தவங்களை நேசிக்க தொடங்குங்க. எதுவுமே செய்யாம இருக்கிறவன் மட்டும் சோம்பேறி இல்ல, தன்னால முடிஞ்சதை செய்யாம இருக்கிறவனும் சோம்பேறி தான். பைத்தியக்காரன கூட நிச்சயமா திருத்திடலாம், ஆனா இந்த தற்பெருமை பேசுறவனை மட்டும் திருத்தவே முடியாது. உங்களோட அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்துக்கலன்னா அது உங்களையே அழிச்சிடும். புரிஞ்சுக்க முடியாத போதும் பொறாமைப்படுறப்பையும் மட்டும்தான் மனிதன் மத்தவங்களை முட்டால கருதுறான். நீங்க யார்கிட்டயாவது உதவியா ஏதாவது பெற நேர்ந்ததுன்னா எந்த காரணத்தை முன்னிட்டும் உரிமையா கேட்காதீங்க. மனிதனோட இயற்கையான குணங்கள்ல ஒன்று ரொம்ப சிறப்பா சிந்தனை செய்வது, ஆனா முட்டாள்தனமா செயல்படுறது. உங்களை விட உயர்ந்தவங்க கிட்டயும் உங்களுக்கு சமமானவங்க கிட்டயும் நேர்மையா நடந்துக்கோங்க. ஆனா அதை விட முக்கியம் உங்களை விட கீழான நிலைமையில இருக்கிறவங்க கிட்ட காற்ற நேர்மைதான். இன்னைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வரைக்கும்.